Hi friends, welcome back to Mathi Home. I'm going to take a blog and I'm going to take a phone. So, Hi friends, welcome back to Mathi Home. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு டேல நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி காட்டிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. சாப்பாடு இருக்கு, ஆல்ரெடி வந்து நேற்று செஞ்சு நைட் செஞ்சு. ஸோ வந்து சாப்பாடு இருக்கு. சாம்பார் என்ன சே மறந்து போயிட்டேன். சவுச்சவு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ சவுச்சவு சாம்பார் வச்சது இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் வந்து இப்போ பண்ணணும். பண்ணிவிட்டு முட்டை வறுத்தோம்னா இன்றைக்கி சாப்பாடு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை கலர் கூட ஃபுல்லாக வந்து வாழைப்பழம் இருக்குது. ஸோ வந்து அதை ஏதாவது டோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ சாப்பாடு விஷயம் அவ்வளோதானா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெளியே போகணும். ஸோ வெளியே போயிட்டு கொஞ்சம் பிளாக் எடுக்க முடிஞ்சால் ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. ஸோ அவ்வளோதான் என்ன ஒர்க்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ வெளியே போகும்போது முடிஞ்சால் பிளாக் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஷாப்பிங் ஹால் போக போகிறோம். ஸோ ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு தனியாக வரும். தென் வந்து இப்போ என்னென்ன ஒர்க் பண்ணுறேங்கிறத காட்டிடுறேன். அவ்வளோ நீட் பண்ணியாச்சு. ஸோ பெட்டு நான் சொன்ன மாதிரி நீட் பண்ணிட்டேன்னா மறந்துட்டேன். பெட்ஷீட் எடுத்து வச்சுட்டு வரேன். ஸோ பெட்ஷீட் எடுத்து வச்சாச்சு. இனி வந்து ஜன்னல் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுறதில்ல. ஏன்னா மழை ஈரனால் வந்து பூச்சி இது மாதிரியெல்லாம் உள்ளே வருதுன்ட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா காலையில் இப்போ வீட்டில் இருந்தேன்னா இப்படி ஓப்பன் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வீட்டில் இருக்க தான் பிளான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங் போகணும். அது மட்டும்தான். நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நாளைக்கு முடிஞ்சால் பிளாக் எடுக்கிறேன். இனி டெய்லி பிளாக் எடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகணும். அதெல்லாம் சேர்த்தி சேர்த்தி பிளாக் மாதிரி போடலான்ருக்கேன். ஸோ தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஷாப்பிங் வரணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த ஷாப்பிங் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. ஆனால் வந்து மழை வந்துருச்சு, அதனால் எங்களால் எதுவுமே பிக் பண்ண முடியல வந்துட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னா, அவங்களோட மொபைல் ஃபோன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ ஒர்க் பண்ணுற இடத்துல அதனால் வந்து புதுசாக மொபைல் ஃபோன் வாங்க வந்திருந்தாங்க. இது வந்து சாம்சங் கேலக்ஸி A31. பழைய மொபைல் ஃபோன் வந்து ஓஎல்எக்ஸில் போட்டாச்சு, சேல்ஸும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்காக தான் ஷாப்பிங் வந்திருந்தோம். அடியில் அந்த சைடு இருக்கு சார். இது இல்லை, இது இல்லை. தெரியுது தெரியுது குச்சி மாதிரி இருக்கு நினைச்சு. இப்படி திரும்பவும் ஒயிட் கலர் தெரியும். அந்த பையன் அங்க கடையில் வச்சிருந்தால ஒயிட் கலர் அது தெரியும். எனக்கு இது எனக்கு இது திறக்கிற பின்னாடி இருந்து உழுவுக்க பிளாக் கலர் அவளை அடிக்குது. ஸோ அந்த ஓலை அடிக்குதுன்னு சொன்னது வந்து என்னோடய மொபைல் ஃபோன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாயா ரிங்டோன் தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அது. ஸோ காலையில் வந்து பழையது சாப்பிட்டாச்சுங்கிறதுனால இப்போ ஷாப்பிங் போயிட்டு அந்த மொபைல் ஃபோன் போய் வாங்கிட்டு வரும்போது வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சூடாக வந்து குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ சிக்கன் எப்பயும் போல் கிரேவி வைக்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா மசாலா ஐட்டம்ஸும் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை தழை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் இது கூட கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன்.
மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கன் வந்து கழுவி ஆல்ரெடி வந்து போனாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா போன்லெஸ்ஸை வந்து நான் சில்லிக்கு மேக்னேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் போனாக இருக்க சிக்கனை மட்டும் இதுக்கு எடுத்திருக்கேன் சாப்பாட்டு குத்தி சாப்பிட்றதுனால. ஸோ போன்லெஸ்ஸை சில்லிக்கு மேக்னேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பரோட்டா போட்டு சில்லியும் இந்த பழைய கிரேவி கொஞ்சமும் வந்து சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ சிக்கனை போட்டதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள் சிக்கன் மசாலாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கியாச்சு. சாப்பாடு வந்துட்டுருக்கு. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இப்போயே மணி பார்த்திங்கன்னா 4:30 தான் ஆகும். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா கிளைமேட் இப்படி இருக்குது. இந்த துணி எல்லாமே நம்ம மடிக்கணும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெளியே போயிட்டு வரும்போது குடமிளகா பஜ்ஜியும் வழக்கா பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கூட டீ வச்சு குடிச்சிட்டு அந்த சாப்பாடு சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் முடிய போது அவ்வளோதான் அந்த பிளாக்னு நினைக்கிறேன். இதுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த பிளாக்ல நோ இன்ஃபர்மேஷன், பட் வந்து ஹஸ்பண்ட்காண்டி மொபைல் வாங்கினது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதான் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க, நம்ம சேனலோட கனெக்டில் இருங்க. பாய் பாய். தேங்க்யூ.